ஹாய் ஹலோ, வெல்கம் டு பில்வ ஸ்பூன் சேனல். நாம் இன்றைக்கி லைஃப் சேஞ்சிங் புக் செக்மெண்ட்டில் எபிசோட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த புக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட். இந்த புக் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரொம்ப பாப்புலரான புக் தான். இந்த புக்கை ராபர்ட் டி கியோசகின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புக் வந்து 32 மில்லியன் காப்பீஸ் வந்து இதுவரையும் விற்றுருக்கு, 51 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு, அண்டு அது மட்டும் இல்லாமல் 109 கண்ட்ரீஸில் இந்த புக் இப்போ வரையும் வியாபாரத்தில் இருக்குது. இதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, நியூயார்க் டைம்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் செல்லிங் புக்கில் 6 வருஷமாக நம்ம புக் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஆத்தர் பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆத்தர் வந்து ரைட்டர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு என்டர்பிரனர், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பைலட்டாக கூட இருக்கார். இந்த புக்கில் அவரோட ரிச் டேட் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார், அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு. இதில் அவர் ரிச் டேட்னு சொல்கிறது யார், புவர் டேட்னு சொல்கிறது யாருன்னா, ரிச் டேட்ன்றது தன்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா. அவர் வந்து ஒரு 8th ஃபெயில், ஆனால் அவர் வந்து ஹவாயிலே வந்து ரிச்சஸ்ட் மேனாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட இருந்தால் இவர் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார். ஸோ அவரை ரிச் டேட் புவர் டேடுன்றது இவரோட அப்பா. இவர் வந்து பிஹெச்டி வரையும் படிச்சிருக்காரு, மந்த்லி சேலரிக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இவர் வந்து ரொம்ப புவராகவே இருந்தார். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸையும் ரிச் டேட் சொன்ன ஒரு சில விஷயங்களும் இவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த புக்கில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பார். ரிச் டேட் சொன்ன எல்லா பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணி நம்ம ஆத்தரோட கரண்ட் நெட் ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் US டாலர் இப்போ நம்ம ஆத்தர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நம்ம இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமான 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசட், லயபிலிட்டி. எல்லாருக்குமே தெரியும் இன்கம்னா நம்மளோட சம்பளம், சேலரி, வேஜஸ் இப்படி வேணால் வச்சுக்கலாம். எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பென்ஸில் வச்சுக்கலாம். அசட்னா என்னென்னா நம்மளோட சொத்து, லயபிலிட்டினா நம்மளோட கடன். ஆனால் ஆத்தர் இந்த இடத்துல அசட்னா என்னன்னு சொல்ல வர்றாருன்னா உங்களோட இன்கம்ல வந்து நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதான் உங்களோட அசட். சேர்க்கறது மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணுற அசட்லாம் வந்து உங்களோட அசட் லிஸ்ட்லேயே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்குறது, இல்லைனா ஒரு நிலம் வாங்குறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இடத்துல பண்ணி வைக்கிறது, கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களோட அசட்டில் வரும். லயபிலிட்டின்றது வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்காக வந்து லக்ஸூரியஸ் திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்களா, அதெல்லாம் வந்து லயபிலிட்டிஸில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்கினீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் எல்லாமே வந்து லயபிலிட்டிஸில் தான் வரும். பற்றி தான் நம்மளோட ஆத்தர் ரொம்ப டீட்டெயிலாக இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. சரி வாங்க, ரிச் டேட் சொன்ன ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னென்னு பார்க்கலாம். த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. அதாவது ரிச்சஸ்ட் மேன் வந்து எப்பயுமே வந்து மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரிச் டோன்ட் வேஸ்ட் தர் டைம் ஃபார் மணி, தே அக்வைரிங் அசட்ஸ் தட் மேக் மணி ஃபார் தெம். எப்பயுமே வந்து ரிச்சஸ்ட் மேன்லாம் வந்து அசட்டை வாங்குவாங்க, அந்த அசட்டை வந்து தனக்காக வேலை செய்ய வைப்பாங்களே தவிர்த்து பணத்துக்காக எப்பயுமே ரிச்சஸ்ட் பர்சன் வேலை செய்ய மாட்டாங்க. பட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இல்லைனா புவர் பீப்புள்ஸ்லாம் வந்து பணத்துக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பணத்துக்காக உங்களை எது வந்து ஒர்க் பண்ண வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியரும் அண்டு கிரீடும். ஃபியர்னா பயம், எப்போ நம்மளோட வேலை நம்மளை விட்டு போகமோன்றதுக்காகவே அவங்க அந்த சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க. கிரீடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசைகளை, அவங்களோட தேவைகளுக்காக வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த பணத்துக்காக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரூலாக ரிச் டேட் சொல்கிறாரு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஷியல் லிட்ரஸினால் எப்பயுமே சொல்லுவாங்க பணத்தை நீ மதிச்சா தான் பணம் உங்ககிட்ட இருக்கும்ன்ட்டு. அதுதான் ஆத்தருமே சொல்கிறாரு, வித்தவுட் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் இஸ் மணி சூன் கான் ஃப்ரம் யூ. எப்பவுமே வந்து ரிச் பீப்புள்ஸ் வந்து அசட் அக்வயர் பண்ணிப்பாங்க, புவர் பீப்புள்ஸ் வந்து லயபிலிட்டியை தான் அக்வயர் பண்ணுவாங்க. எப்பவுமே நீங்கள் பணத்தை வந்து பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் வந்து ஃபினான்ஷியலாக வெல்த்தாக இருக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஆத்தர் வந்து வெல்த்துக்கு டிஃபினேஷன் கொடுக்குறாரு. வெல்த்துனா என்னென்னா உன்னோட இன்கம் கிடையாது, நீ அந்த இன்கம்லேருந்து எவ்வளோ சேர்த்து வைக்கிறியோ அதுதான் உன்னோட வெல்த். அது மட்டும் இல்லாமல் உன்னால் இப்போ ஜாப் விட்டால் கூட உன்னால் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக சர்வே பண்ண முடியும்னா அதுதான் உன்னோட வெல்த் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட தேர்ட் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். எப்பவுமே வந்து உங்கள் வேலையில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், உங்களோட அசட் கலெக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களோட சம்பளத்தோட ஸ்டேட்மெண்ட் பக்கம் திரும்பக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ராங்கான அசட்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராங்கான அசட்ஸ் பில்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன வந்து ஸ்ட்ராங்கான அசட் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், அது மூலமாக உங்களுக்கு இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைனா வெப்சைட்ஸ், ஸ்டாக்ஸ், ரெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சைட் இன்கம்மாக தானாகவே வந்து மணியை வந்து ஜென்ரேட் பண்ணி தந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஃபோர்த்து பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ். எப்பயுமே வந்து இந்த கார்ப்பரேட் காரங்கெல்லாம் வந்து அதிகமாக டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அந்த டேக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலாக இந்த மிடில் கிளாஸ் புவர் பீப்புள்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமான டேக்ஸ் கட்டுறாங்க, ரிச் பீப்புள்ஸ் எப்பயுமே அதிகமாக டேக்ஸ் கட்ட மாட்டாங்கன்னு ஆத்தர் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. எப்படி நம்மளோட ஃபினான்ஷியல் ஹைக்யூ வந்து அதிகப்படுத்திக்கிறதுன்றதுக்காக ஆத்தர் வந்து ஒரு 4
ஐடியாஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், உங்களுக்கு கணக்கு வழக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இன்வெஸ்டிங் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து மணி வந்துகிட்டே இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட், எது வந்து இப்போ சப்ளையில் கம்மியாகவும் இல்லை சப்ளையில் அதிகமாகவும் இல்லை டிமாண்டில் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். சப்ளை டிமாண்ட் பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டுன்ற பிளேலிஸ்ட்டில் சப்ளை டிமாண்ட் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே அப்டேட்டடாக இருக்கணும், அப்போ தான் உங்களோட ஃபினான்ஷியல் ஹைக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ரிச்சார்டோட ஃபிஃப்த் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன்வெஸ்ட் மணி, அதாவது பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நாட் விசிபிள் அவர் ஐஸ், தே ஆர் சீன் ஆர் ரீட் வின் யுவர் மைண்ட். என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஸோ அதை நம்மளோட பிரெயின் மூலமாகவோ இல்லை மைண்ட் மூலமாக தான் கண்டுபிடிச்சி அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம தவற விடக்கூடாது, அது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சு அதுலேருந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லி கொடுத்துருக்காருன்னு ஆத்தர் நம்மளுக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, எப்பயுமே நம்ம ஸ்கில்லை அதிகப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுமே தவிர்த்து மணிக்காக எப்பயுமே ஒர்க் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய ஆளுங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பார்த்தா நிறையா நாலேஜ் ஸ்கில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பில்லியனரோ ஒரு மில்லியனரோ ஆயிருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்கில்லுக்காக தான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும். நம்மளே சொல்வோம்ல ஒர்க் ஃபார் லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் ஏர்ன்னு சொல்வோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்பயுமே நம்ம எதனா ஒரு ஃபீல்டில் இருந்தோம்னா அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் நம்ம எல்லாமே கெயின் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஃபீல்டில் நம்மளால் சக்சீடாக இருக்க முடியும். இந்த இடத்துல வந்து ஜாப் பற்றி நம்மளோட ஆத்தர் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் ப்ரோக்கன் அப்படின்றது தான் வந்து ஜாப் அப்படின்றாரு நம்மளோட ஆத்தர். நெக்ஸ்ட் நம்மளோட செவன்த் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம்மிங் அப்டக்கல்ஸ், எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூட நிறைய அப்டக்கல்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும், அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு நம்மளோட ஆத்தர் சொல்ல வர்றாரு. என்னென்ன மாதிரியான அப்டக்கல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், ஃபியர்னால் பயம் இருக்கும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி எல்லாருக்குமே பயம் இருக்கும், ஆனால் அந்த பயத்தை தூக்கி போட்டு நம்ம முன்னேறினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட், இந்த செல்ஃப் டவுட் மட்டும் யாருக்குமே இருக்கவே கூடாது, கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இறங்கினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். தேர்ட் பார்த்தீங்கன்னா லேசினஸ், இந்த சோம்பேறித்தனம் அந்த வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளால் சக்சீடாக இருக்க முடியும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அரகண்ட், அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட். அரகண்ட்னா நம்ம தப்பு செய்கிறோம் தெரிஞ்சே அந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு லாஸ் தான். அதுக்கு வந்து ஆத்தர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எவ்ரி டைம் ஐ ஹாவ் பீன் அரகண்ட் ஐ வில் லாஸ் மை மணி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்போலாம் அரகண்டாக இருக்காரோ அப்போலாம் வந்து அவரோட மணி வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அரகண்ட்ன்றதுமே ஒரு பெரிய அப்டக்கல் தான், அது வந்து நம்ம தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பேட் ஹேபிட் அப்படின்றது இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட டைம் வேஸ்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து ஒரு அப்டக்கலாக தான் சொல்கிறாரு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அண்ட் நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும், அசட்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் ஆத்தர் சொல்கிறார். இப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.